வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மின்ட் மேயோனைஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மின்ட் மேயோனைஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதே மாதிரி பர்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நம்மளுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலைகள் வந்து ஆய்ந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கொத்தமல்லி இலையும் தேவைப்படும், பச்சை மிளகாய் தேவைப்படும், பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி சீவி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு அடுத்து வந்து சர்க்கரை, உப்பு, மில்க் பவுடர் தேவைப்படும், எண்ணெய், கொஞ்சமாக வினிகர் தேவைப்படும், ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாம் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கிறது அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மல்லித்தழை, புதினா இலை, சர்க்கரை, உப்பு சேர்த்து முதல் அரைச்சிக்க போகிறேன். இது கொரக்கொரப்பாக அரைச்சி வந்திருக்கு. இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து இன்னொரு முறை அரைச்சிக்க போகிறேன். சுத்தமாக தண்ணியை சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா மேயோனைஸ் கெட்டு போயிடும், செட் ஆகாது. ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா அரைச்சி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். மில்க் பவுடர் சேர்த்து அரைச்சதும் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். நான் இங்கே ரொம்ப சின்ன மிக்சர் ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து அடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த மேயோனைஸ் வந்து தயாராகிருக்கு. ஒரு டபாவில் சேர்த்து நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹவருக்கு செட் ஆகிறதுக்கு விட்டுட்டேன். இந்த மின்ட் மேயோனைஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐகார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.